வணக்கம். சிமெண்ட் ஆலைகளில் பணியாற்றும் வகையில் தொழிற்கல்விகள் இந்த ஆண்டு முதல் அரியலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் தொடங்கப்பட உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அரியலூரில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் ஆலைகள் அதிக அளவில் உள்ள காரணத்தினால் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் சிமெண்ட் ஆலையில் பணி செய்வதற்கான தொழிற்படிப்புகளை இந்த கல்வியாண்டு முதல் தொடங்கப்படும். மேலும் அடுத்த ஆண்டு முதல் சிமெண்ட் உற்பத்தி சார்ந்த படிப்புகள் மேலும் தொடங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் இந்த கல்வியாண்டு முதல் 4.0 தொழில்நுட்ப மையங்களிலும் உற்பத்தி செயல்முறை கட்டுப்பாடு மற்றும் ஆட்டோமிஷின் மேம்பட்ட சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியன் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் மற்றும் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் போன்ற படிப்புகள் தொடங்கப்படும். இந்த பிரிவுகளில் கூடுதலாக 104 பயிற்சியாளர்கள் பயிற்சி பெறுவார்கள் என கூறினார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்.பி. ரவிச்சந்திரன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 71 அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் இத்தகைய சிறப்பான தொழில்நுட்ப மையங்களை உருவாக்கி அண்மையில் கடந்த மாதம் 22 அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய தொழில்நுட்ப நிறுவனங்களை துவக்கி வைத்திருக்கிறார்கள். மீதமுள்ள 49 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இத்தகைய தொழில்நுட்ப மையங்களை இன்னும் இந்த ஜூலை மாத இறுதிக்குள்ளாக துவக்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதன் மூலமாக அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலக்கூடிய மாணவர்கள் உலகத்தரத்திற்கு அயல் நாடுகளில் சென்று படித்தால் எத்தகைய பயிற்சிகளை பெறுவார்களோ அத்தகைய பயிற்சிகளை தமிழ்நாட்டிலே கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள், குறிப்பாக நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் அடிப்படையிலே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. டாடா டெக்னாலஜி நிறுவனமும் தமிழக அரசும் இணைந்து ஒப்பந்தம் செய்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்த செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஒரு அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு ரூபாய் 34.73 கோடி ரூபாய் இதற்கு செலவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அரியலூர் புது ட்ரேட் வரது வாய்ப்பு. இங்கே அரியலூர் பகுதியில் இந்த மாவட்டத்தில் சங்கர் சிமெண்ட், ராம்கோ, தரணி, அல்ட்ராடெக் போன்ற அரசு சிமெண்ட் நிறுவனம் போன்றவங்களாம் இருக்கின்ற காரணத்தினால் அதிலே சென்று பணிபுரியக்கூடிய வகையில் இந்த நம்முடைய அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலே அத்தகைய பயிற்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதலாக நவீன டெக்னாலஜியுடன் நீங்கள் கேட்ட அந்த வினாவிற்கு ஏற்ப முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவிலே இத்தகைய சிமெண்ட் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பயிற்சிகளையும் விரிவாக விரைவிலே கொண்டு வருவதற்குரிய முயற்சியும் தமிழக அரசு எடுக்கும் என்பது தெரிவித்துள்ளது.